ஹாய் நவுமா, இன்னைக்கு மினி இட்லி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் மினி இட்லி. நான் ரெண்டு பேர்த்துக்கு தான் பண்ணுறோம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், அஞ்சு பூண்டு, ஒரு பூண்டு இஞ்சி, ஒரு இஞ்சி, ஒன்றரை இஞ்சி, அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, ஃப்ளேவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு மிளகுத்தூள், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு, கொஞ்சமாக பெருங்காயம், கரம் மசாலா அரை டீஸ்பூன், உப்பு கொஞ்சம், கருவேப்பில்ல, இவ்வளோதான் அது தேவையான பொருள். ஈஸியாக பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலு ஸ்பூன் ரீஃபில் ஆயில் ஊற்றுறேன் நான். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் கடுகு. அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இஞ்சி பூண்டு வந்து நான் துருவி வச்சுருக்கிறேன். சின்ன இதில் வந்து துருவி வச்சுருக்கிறேன். துருவி வைக்கல இல்லைன்னா அந்த நல்ல இடிச்சும் போட்டுடலாம். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். வெங்காயம் வடிஞ்சிடுச்சு. இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே போட்டுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்காக தக்காளிக்கு வெங்காயத்துக்கு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள். தக்காளி நல்லா வெந்து உடையட்டும். நம்ம மூடி வச்சுக்கலாம், ஸ்லிங்கில் வச்சுக்கலாம்.
நல்லா வடையட்டும். இப்போ தக்காளி நல்லா உடைஞ்சிருச்சு. நம்ம இதில் மிளகாத்தூள் மீதி இருக்கிற மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் போடுறதுனால நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஆப்பிள் தக்காளி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதோட பச்சை ஸ்மெல் போட்டும். கொஞ்சம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள், கொஞ்சம் 5 நிமிஷம் வணக்கிறேன். எல்லா மசாலும் நல்லா வணங்கி வச்சு கொஞ்சம் வெங்காயம் பிரிவு பண்ணிட்டு கலரி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் நிறைய வரட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயாச்சு. நம்ம வந்து இதில் இந்த இட்லியை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இதில் வந்து தண்ணி ஊற்றுறது, இதில் கோட்டை இந்த மசாலாலாம் கோட்டை ஆகிறதுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்க நல்லா கோட்டை ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். சுத்தியில் நல்லா அப்சர்ப் ஆகிடும். தண்ணியோடு இருக்கும்போது சாப்பிட்றது நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்க கமெண்ட் சொல்லிடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு. சர்விங் டிஷ் மாத்திடலாம். செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க.